ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் சொல்லிக்கிறேன். அந்த பொருளை வீட்டு நிலைவாசப்படிக்கு வெளியில் போட்டுட்டு நீங்கள் 3 நாட்கள் மட்டும் போட்டுட்டு கண் மூடி தூங்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அனைத்தையும் போக்கும் கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை, தீய சக்தி அனைத்தையும் விரட்டி எடுக்கும் அற்புதம் நிறைந்த பொருள். இதை வந்து நீங்கள் 3 நாட்கள் மட்டும், இன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறு, இந்த 3 நாட்கள் மட்டும் போடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சாயப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவார். அது என்ன பொருள், என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த சாயப்பாவின் விபூதிங்க. இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி அந்த சாயப்பாவின் விபூதியை எடுத்துக்கோங்க. நீங்கள் சாயப்பா பூஜையறையில் போய் நீங்கள் உங்கள் மனசில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அனைத்தையும் சாயப்பாவிடம் மண்டிட்டு சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் சாயப்பாவின் விபூதியை வைத்துக்கிட்டு 9 முறை ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு வீட்டு நிலைவாசப்படிக்கு வெளியில் நீட்டமாக அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு உள்ளே வந்து கதவை தாப்பால் போட்டு படுத்து தூங்குங்க. இதே போல் நாளைக்கு சனிக்கிழமை போடுங்க, ஞாயிற்றுக்கிழமை இது போல் 3 நாட்கள் போடுங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு வெள்ளை துணி எடுத்து ஈரப்படுத்தி அந்த பொட்டை அப்படியே தொடச்சி எடுத்துடணும், காலில் மெதிக்கக்கூடாது. இது போல் செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு தீய சக்தி, துன்பங்கள், துயரங்கள், எவ்வளவு பணத்தினால் ஏற்படுற கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்தையும் சாயப்பா விரட்டி அடித்து விடுவார். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.